அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதோட நேம்ஸை வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க இந்த உண்டான தகவல்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டது சென்டிபீட் அப்படின்னா ஹண்ட்ரட் லெக்ஸ் நூறு கால்கள் அப்படின்னு பொருள் நில்லிப்பீடு அப்படின்னா தௌசண்ட் லெக்ஸ் ஆயிரம் கால்கள் அப்படிங்கிறது பொருள் ஆனால் பெரும்பாலான சென்டிபீடுகள் உதாரணமாக பூரான்களுக்கு அதிகபட்சம் முப்பது இணை கால்கள் மட்டும்தான் இருக்கும் மில்லிப்பீட்ஸில் பெரும்பாலும் நூறு கால்கள் வரைக்கும் தான் பார்க்க முடியுது அதிகபட்சமாக எழுநூற்றி ஐம்பது கால்கள் இருக்கக்கூடிய மில்லிப்பீட்ஸை கண்டறிஞ்சிருக்காங்க பொதுவாக மில்லிப்பீடுக்குண்டான உதாரணம் மரவட்டை சென்டிபீடு மில்லிப்பீடெல்லாம் எந்த தொகுதி எந்த ஃபைலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆந்த்ரோபோடா கணுக்காளிகள் ஃபுட் பைப் ஆர் ஈசியோஃபேகஸை சுற்றி டோனட் ஷேப்டு பிரெயின் இருக்கக்கூடிய லிவிங் பீயிங் ஜெயிண்ட்டு ஸ்கூட் உணவு குழலை சுற்றிலும் உருண்டை வடிவில் மூளை அமைந்துள்ள உயிரினம் ராட்சச சிப்பி மீன் இன்வெர்டிப்ரேட் அப்படின்னா முதுகுநானற்ற உயிரினம் இதற்குண்டான எடுத்துக்காட்டு ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் மட்டும்தான் உணர்ச்சி ஆளுமை அறிவாற்றல் தன் விழிப்புணர்வு தனித்தன்மை மற்றும் மனிதர்களுடன் தொடர்பு கொள்வது போன்ற பண்புகளை கொண்ட ஒரே முதுகுநானற்ற உயிரினம் வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னா உள்ள உயிரினம் அல்லது முதுகெலும்புள்ள உயிரினம் ஸ்மாலஸ்ட் இன்வெர்டிபிரேட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஃபிலிப்பைன் கோபி ஆர் டுவார்ஃப் பிக்மி கோபி இதோட லென்த் டென் மில்லி மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக சதுப்பு நிலங்கள் மற்றும் உப்பு நீர்களில் இது காணப்படுது மிகச்சிறிய முதுகெலும்புள்ள உயிரினம் எதுன்னு கேட்டாங்கன்னா பிலிப்பைன் கோபி அல்லது குட்டை பிக்மி கோபி தேர்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் லென்த் ஒன் டுவெண்ட்டி டன் வெயிட் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் வெர்டிபிரேட் அனிமல் ப்ளூவேல் முதுகெலும்புள்ள விலங்குகளில் மிகப்பெரிய விலங்கு ராட்சச நீல திமிங்கிலம் முதன்மையான உயிர்களை தவிர மற்ற விலங்குகளில் முதுகெலும்பு தொடரா பேக்போனாக எது மாற்றமடையுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நோட்டோ கார்டு முதுகுனான்கிறது ராட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இது கருவளர்ச்சியின் போது நடுமுதுகு பகுதியில் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு ஆம்ஃபிபியன் அப்படின்னா இரு வாழ்விகள் நிலத்திலையும் நீரிலையும் பொதுவாக இருக்கக்கூடிய விலங்குகளை குறிக்கக்கூடியது ஸ்மாலஸ்ட் ஆம்ஃபீபியன் இன் த வேர்ல்டு உலகில் உள்ள மிகச்சிறிய இருவாழ்வு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரீட்டரஸ் ஹெல்விட்டிகஸ் அம்பு நச்சு தவளை ஆரோ பாய்சன் ஃப்ராக் இதனுடைய நீளம் சுமார் எட்டு புள்ளி அஞ்சுலேருந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் அளவுடையது இது கியூபா நாட்டில் காணப்படுது செகண்ட் பாயிண்ட் லார்ஜஸ்ட் ஆம்ஃபிபியன் இன் த வேர்ல்டு உலகிலேயே மிகப்பெரிய இருவாழ்வு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சைனீஸ் ஜெயின்ட் சேலமெண்டர் ஆண்ட்ரியாஸ் டாவிடியன்ஸ் இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்ட்ரியாஸ் டாவிடியன்ஸ் இது சுமார் அறுபத்தஞ்சு கிலோ இருக்குது அஞ்சடி பதினோரு அங்குலம் அளவுக்கு வளரக்கூடியது இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில பறவை ஸ்டேட் பேர்ட் ஆஃப் தமிழ்நாடு காமன் எமரால்டு டவ் மரகத புறா சால்கோபாப்ஸ் இண்டிகா சால்கோபேப்ஸ் இண்டிகா எந்த புரோட்டோசோவா அமீபிக் சீதபேதி அமீபிக் டிசென்ட்ரி அப்படிங்கிற நோயை ஏற்படுத்தக்கூடியதுன்னா என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா என்டமிபா ஹிஸ்டோலிட்டிகா சுகாதாரமற்ற உணவு மற்றும் நீரின் மூலமாக பரவக்கூடிய நோயாக இருக்குது அடுத்து தொற்று கொண்ட பெண் ஆனோஃபிலஸ் கொசுக்கள் மூலமாக பரவக்கூடிய நோய் மலேரியா இது கேரி பண்ணக்கூடிய புரோட்டோசோவாவோட நேம் பிளாஸ்மோடியம் ஸ்பீசஸ் அசிவம் பண்ணிக்கோங்க ஒரு உடலோட மையப்பகுதியில் வெட்டினோம்னா ரெண்டு சம துண்டுகள் அல்லது ரெண்டு சம அளவிலான பாகங்கள் வந்து உருவாச்சு அப்படின்னா அந்த உடலை ஆரச்சமச்சீர் நிலை சிமெட்ரிக்கல் பாடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க மூன் ஜெல்லி ஃபிஷ் நிலா ஜெல்லி மீன் அப்படிங்கிற ஒரு வகையான மீன் தன்னுடைய கரங்களை இழந்தாலும் நீதமுள்ள கரங்களை பயன்படுத்தி சிமெட்ரிக்கல் பொசிஷனுக்கு கொண்டு வந்து ஈஸியாக ஸ்விம் பண்ணிட்டு போகுது பாஷையில் குக்குடு போர்க் மீட்டில் இருக்கக்கூடிய அடல்ட்டு டேப்வாம்னால மெமல்ஸில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் டேனியாசிஸ் ஸோ மூணு பாயிண்ட் வந்து ஞாபகிக்கணும் டேனியாசிஸ் அப்படிங்கிற நோய் எதனால் வருதுன்னா அடல்ட்டு டேப்வாம் நேஷ்னல் டீவார்மிங் டே இந்தியாவில் ஃபிப்ரவரி டென் ஃபிலேரியாசிஸ் ஆர் எலிஃபென்டியாசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் ஏற்படுத்தக்கூடியது உச்சரேரியா பேன்கிராஃப்டி எலிஃபென்டியாசிஸ் ஆர் ஃபிலேரியாசிஸ் உச்சரேரியா பேன்கிராஃப்டி டீனியசிஸ் என்னும் நோய் வருவதற்குண்டான காரணம் முதிர்ந்த நாடாப்புழுக்கள் தேசிய குடற்புழு நீக்க விழிப்புணர்வு நாள் பிப்ரவரி பத்து தேசிய குடற்புழு நீக்க விழிப்புணர்வு நாள் பிப்ரவரி பத்து யானைக்கால் நோயை ஏற்படுத்தக்கூடியது உச்சரேரியா பேன்கிராஃப்டி உச்சரேரியா பேன்கிராஃப்டி தொகுதி ஃபைலம் அணிலிடால் இருக்கக்கூடிய வலைதசை உண்டான பொதுவான எடுத்துக்காட்டுகள் மண்புழு மற்றும் அட்டை இதனுடைய அறிவியல் பெயர்களை தெரிஞ்சுக்குவோம் லீச் அட்டையினுடைய அறிவியல் பெயர் ஹிருடிநேரியா மெடிசினாலிஸ் அட்டை ஹிருடிநேரியா மெடிசினாலிஸ் நெக்ஸ்ட்டு மண்புழு ஏத்வாம் லாம்பிடோ மாரிட்டி மண்புழு லாம்பிடோ மாரிட்டி பிடிச்ச அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க லீச்சுங்கிற நேமில் இஎல் ரைட்லேருந்து லெஃப்ட் போகும்போது ஏத்து லேம்பு அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு வரும்போது லீச் ஹிர்டின் ஏரியா எல்ஹெச் இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதுலயே ஒரே ஒரு கண்ணை மட்டுமே உடைய உயிரினம் எதுன்னு கேட்டாங்கன்னா கடலில் வாழக்கூடிய கோப்பி போடுகள் ஒன்லி ஒன்னை இருக்கக்கூடிய கிரியேச்சர் எதுன்னு கேட்டாங்கன்னா கோப்பு போட்ஸ் சிப்பிகளிலிருந்து நமக்கு முத்து கிடைக்கிது முத்துங்கிறது நவரத்தனங்களில் ஒன்று ஆபரணங்கள் செய்ய பயன்படுது பியல் ஆயிஸ்டர் அப்படின்னா முத்து சிற்பி முத்து சிப்பிகளை வளர்க்கக்கூடிய முத்து வளர்ப்பின் பெயர் பெல் கல்ச்சர் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அலங்கார பொருட்களாக பயன்படக்கூடிய மீன்கள் உலர்த்தப்பட்ட நட்சத்திர மீன் மற்றும் கடல் குப்பி சி உர்ச்சின் அண்ட் ட்ரைடு ஸ்டார் ஃபிஷ் வெளிநாடுகளில் மிக விலை உயர்ந்த உணவாக இருக்கக்கூடியது சி குக்கும்பர் கடல் வெள்ளரி அப்புடன் ஃபிஷ் அண்ட் ப்ரான் ப்ரொடக்ஷனை ரெஃபர் பண்ணக்கூடியது தான் ப்ளூ ரெவல்யூஷன் கல்ச்சரிங் ஆர் க்ரோயிங் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் அக்வா கல்ச்சர் நீர்வாழ் உயிரி வளர்ப்பு அப்படிங்கிறது லாப நோக்கத்தோட நீர்வாழ் உயிர்களை வளர்க்கும் முறை மீன்கள் மற்றும் இறால் போன்றவைகளை உதாரணமாக சொல்லலாம் இவை அதிக அளவில் வளர்க்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டதை குறிக்கக்கூடியது தான் நீலப்புரட்சி ஃப்ளையிங் ஃபிஷ் பறக்கும் மீன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எக்ஸோசீட்டஸ் தரையில் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு சிறுத்தை சீத்தா விடவும் மிகவும் வேகமானது அறுபத்தெட்டு மைல் பெர் ஹவர் அல்லது நூற்றி ஒம்பது கிலோமீட்டர் பெர் ஹவரில் நீந்தக்கூடிய ஒரு உயிரினம் அதன் பெயர் ஃபிஷ் சிறுத்தையை விட வேகமாக இருக்கக்கூடியது எதுன்னா செய்ல்ஃபிஷ் லைக் ரெப்டைல் பாலூட்டி போன்ற ஊர்வனம் எதுன்னா டெமிட்ரோடான் டெமிட்ரோடானோட முதுகில் ரேடியேட்டர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது குளிர்விப்பான் போல் செயல்பட்டு உடலை குளிர்ச்சி அடைய வைக்குது ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டெமிட்ரோடான் இது ஒரு ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன் ஸ்டாண்டர்டன் எவல்யூஷன்லேயும் இதை பற்றி படிச்சிருப்பீங்க கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல் அண்ட் ஏவியன்ஸ் ஆர் பேர்ட்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆர்கியோப்டெரிக்ஸ் ஊர்வன மற்றும் பரப்பன இவற்றிற்கிடையேயான உயிரினம் எதுன்னா ஆர்கியோப்டெரிக்ஸ் இதில் அந்த இரண்டு உயிரினங்களில் காணப்படக்கூடிய பண்புகளும் இருக்கும் முதல் பறவையாகவும் இது கருதப்படுது பழமையான புதைப்படிவ பறவை ஓல்டஸ்டு ஃபாசில் பேர்டு எதுன்னு கேட்டாலும் ஆர்கியோப்டெரிக்ஸ் லார்ஜஸ்ட் விங்ஸ் பேன் இருக்கக்கூடிய பேர்டு ஆல்பர்ட்ராஸ் மிக பெரிய சிறகு பரப்பளவு உள்ள பறவை ஆல்பர்ட்ராஸ் இந்த சிறகுனுடைய பரப்பளவு மூணு புள்ளி ஐந்து மீட்டர் நெக்ஸ்ட்டு விச்பர்ட் ஃப்ளைசர்ட் ஹையஸ்ட் ஆல்டிடியூட் மிக அதிக உயரத்தில் பறக்கும் பறவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கடல் மட்டத்திலிருந்து சுமார் பதினோராயிரம் மீட்டர்கள் அல்லது பதினோரு கிலோமீட்டர் உயரம் அளவுக்கு பறக்கக்கூடிய உயிரினமாக எது கண்டறிஞ்சிருக்காங்கன்னா ரூபெல்ஸ் கிரிஃபான் வல்சர் ரூபெல் பிணந்தில்னி கழுகு ஜிப்ஸ் ரூபெல்லி ஒரு ஆச்சரியமூட்டும் தகவல் இந்த படத்தில் இருக்கக்கூடியதுதான் துண்ணெலி மோல் ஒரே நைட்டில் முன்னூறு அடி ஆழத்துக்கு வங்கு அல்லது சுரங்கத்தை தோண்டக்கூடியது இந்த பறவையின் பெயர் அமெரிக்கன் கோல்டன் பிளவர் ப்ளூவியாலிஸ் டொமினிகா வலசை போதல் மைக்ரேஷனுக்கு பெயர் பெற்ற இந்த பறவை இனப்பெருக்கத்துக்காக ஆர்க்டிக் மற்றும் வட அமெரிக்காவின் அலாஸ்கா பகுதிக்கு போகுது அதுக்கப்புறம் இலையுதிர் காலத்தில் தென் அமெரிக்காவுக்கு போகுது அப்புறம் அங்கேருந்து சுமார் இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் தூரம் கிழக்கே இருக்கக்கூடிய நியூசிலாண்டுக்கு பயணப்படுது ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் அளவுடைய சிறகுகள் மற்றும் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு வளரக்கூடிய உலகத்திலேயே மிகப்பெரிய வவ்வால் பழந்தின்னி வவ்வால் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் ஆர் சம்டைம்ஸ் கோல்டன் கிரவுன் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது ஃபிலிப்பைன்ஸ் தீவுகள் மற்றும் இந்தோனேஷியாவின் ஜாவா தீவுகளில் இது காணப்படுது உலகின் மிகச்சிறிய வவ்வால் தாய்லாந்து மற்றும் மியான்மர் பகுதிகளில் காணப்படுது இரண்டு கிராம் எடை மூணு புள்ளி மூணு சென்டிமீட்டர் குறைவான நீளம் உடையது அதோட நேம் கிட்டி ஹாக்னோஸ்டு பேட் ஆர் பம்ப்ளி பி பேட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது லார்ஜஸ்ட் பேட் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் ஸ்மாலஸ்ட் பேட் பப்ளி பி பேட்